ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு பி டிஜிட்டல் டைரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே எல்லாரும் சேஃபாக இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, கனடா இமிக்ரேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல போகிறேன். ஸ்பௌசல் ஓப்பன் ஒர்க் பர்மிட்டுக்கு மேஜர் சேஞ்சஸ் ஐஆர்சிசி கொண்டு வந்திருக்காங்க. இது எப்போத்துலேருந்து எஃபெக்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் 27th இது எஃபெக்டிவ். என்னென்னு ஒன்றா டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. மேஜர் சேஞ்சஸ் ஐஆர்சிசி என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, ஸ்பௌசல் ஓப்பன் ஒர்க் பர்மிட்னா என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ ஸ்பௌசல் ஓப்பன் ஒர்க் பர்மிட் யார் அப்ளை பண்ணலாம், யார் எலிஜிபிள் அப்படின்னா, இப்போ மெயின் அப்ளிகண்ட் வந்து ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை ஸ்கில்டு ஒர்க்கராகவோ கனடாவுக்கு வராங்க, அவங்க கூட ஸ்பௌஸ் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அவங்களுக்கு ஸ்பௌசல் ஓப்பன் ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பௌசல் ஓப்பன் ஒர்க் பர்மிட்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நாள் மெயின் அப்ளிகண்ட் கனடாவில் இருக்காங்களோ அவ்வளோ நாள் ஸ்பௌஸும் கூட இருந்துக்கலாம். ஸோ ரெண்டு பேருக்குமே வேலிடிட்டி பீரியட் சேமாக இருக்கும். ப்ளஸ் அவங்க ஃபுல் டைமாக லீகலாக கனடாவில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஐஆர்சிசி இந்த ஸ்பௌசல் ஓப்பன் ஒர்க் பர்மிட்டில் மேஜர் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது எப்பத்துலேருந்து எஃபெக்டிவ் அப்படின்னா, செப்டம்பர் 27th எஃபெக்டிவ்ல தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஸ்பௌசல் ஓப்பன் ஒர்க் பர்மிட் மூலயமா கனடாவில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை கனடாவுக்கு ஸ்பௌசல் ஓப்பன் ஒர்க் பர்மிட்டில் மூலயமா வர்றவங்களுக்கும் சரி, இந்த சேஞ்சஸ் வந்து ரொம்பவே எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்ச் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஒன்லி ஒன் பிரின்சிபல் அப்ளிகண்ட் இன் அ ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, மெயின் அப்ளிகண்ட் வந்து ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை ஸ்கில்டு ஒர்க்கராகவோ கனடாவுக்கு வராங்க, அவங்களோட ஸ்பௌஸை வந்து ஸ்பௌசல் ஓப்பன் ஒர்க் மூலயமா கனடாவுக்கு கூப்பிட்டுட்டு வராங்க. இப்போ கனடாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மெயின் அப்ளிகண்ட் அவங்களோட ஒர்க் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சைட் பை சைடு ஸ்பௌஸுக்கு ஸ்கில்டு ஒர்க்கராக வேலை கிடச்சிருச்சு. இப்போ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுதான் ஸ்பௌஸுக்கு ஸ்கில்டு ஒர்க்கராக வேலை கிடச்சிருச்சு. ஸோ நான் மெயின் அப்ளிகண்ட்டாக மாறினதுக்கப்புறம், ஆல்ரெடி மெயின் அப்ளிகண்ட்டாக இருந்தவங்க இப்போ டிபெண்ட் விசாவில், தட் இஸ் ஸ்பௌசல் ஓப்பன் ஒர்க் பர்மிட் மூலயமா இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இன்மேல் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஐஆர்சிசி இந்த லூப் ஹோலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யார் மெயின் அப்ளிகண்ட்டாக கனடாக்குள்ளே என்ட்ரு ஆனாங்களோ அவங்க தான் கடைசி வரைக்குமே மெயின் அப்ளிகண்ட்டாக இருக்க முடியும். ஸோ அவங்களால் சேஞ்ச் பண்ணி ஸ்பௌசல் ஓப்பன் ஒர்க் பர்மிட்டாக இருக்க முடியாது. இல்லை ஸ்பௌசல் ஓப்பன் ஒர்க் பர்மிட் மூலயமா யார் என்ட்ரு ஆகுறாங்களோ அவங்களும் மெயின் அப்ளிகண்ட்டாக ஆக முடியாது. அந்த மாதிரி ஒரு ரூலை கொண்டு வந்துட்டாங்க. இது ரொம்ப பேரை அஃபெக்ட் பண்ணும். ஆக்சுவலாக நாங்களுமே இங்கே கனடாவுக்கு அப்படி தான் ஒர்க் பர்மிட் வாங்கினோம். நான் வந்து என்ட்ரு ஆக போகும்போது, கனடாக்குள்ளே என்ட்ரு ஆக போகும்போது ஸ்டடி பர்மிட்டில் தான் என்ட்ரு ஆகினேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்பௌசல் ஓப்பன் ஒர்க் பர்மிட் மூலயமா கனடாக்குள்ளே என்ட்ரு ஆகினார். நான் வந்து ஸ்டடியை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு ஸ்கில்டு ஒர்க்கராக வேலை கிடச்சிருச்சு. ஸோ நான் அவருக்கு கீழே ஸ்பௌசல் ஓப்பன் ஒர்க் பர்மிட்டாக இருக்கேன் இப்போது. பட்டு இப்போது இதுக்கப்புறம், தட் இஸ் செப்டம்பர் 27th அப்புறம், இந்த மாதிரி இந்த ப்ராசஸ்ஸே கிடையாது, இந்த மாதிரி பண்ண முடியாது. ஐஆர்சிசி இந்த லூப் ஹோலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த சேஞ்ச் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஸ்டடி பர்மிட் மூலயமா கனடாவுக்கு வரவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, ஸ்டடி பர்மிட் மூலயமா கனடாவுக்கு வரவங்க அவங்களோட ஸ்டடி ப்ரோக்ராம் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் ஒர்க் பர்மிட் PGWP எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் அவங்களோட ஸ்பௌசல் ஓப்பன் ஒர்க் பர்மிட் மூலயமா கனடாவுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, ஆல்ரெடி நான் PGWP அப்புறம் DLI பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அப்புறம் மேலே கார்ட்லேயும் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் சிம்பிளாக சொல்கிறேன், போஸ்ட் கிராஜுவேஷன் ஒர்க் பர்மிட் அப்படின்னா, இது உங்களோட ஸ்டடியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 1 year or 2 year அக்கார்டிங் டு யர் ஸ்டடி ப்ரோக்ராம் உங்களுக்கு PGWP தருவாங்க. தட் இஸ் போஸ்ட் கிராஜுவேஷன் ஒர்க் பர்மிட். போஸ்ட் கிராஜுவேஷன் ஒர்க் பர்மிட்னா என்ன அப்படின்னா, டெசிக்னேட்டட் லேர்னிங் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டு ஐஆர்சிசி அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் நேம். நீங்கள் படிக்க போகிற காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி வந்து இந்த DLI லிஸ்ட்டில் இருந்து உங்களோட கோர்ஸ் ஸ்டடி ப்ரோக்ராம் வந்து மோர் தென் 8 மந்த்ஸாக இருக்கணும், இல்லை லெஸ் தென் 2 இயர்ஸாக இருந்தது அப்படின்னா
நீங்கள் வந்து பிஜிடபிள்யூபிக்கு எலிஜிபிள். உங்களோட ஸ்டடி பர்மிட் போஸ்ட் கிராஜுவேஷன் ஒர்க் பர்மிட்டுக்கு எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஸ்பௌஸை நீங்கள் கனடாவுக்கு கூப்பிட்டுட்டு வர முடியும் ஸ்பௌசல் ஓப்பன் ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணி. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் ஸ்டடி பர்மிட்டுக்கு கனடாக்குள்ளே பிஜிடபிள்யூபிக்கு எலிஜிபிளோ இல்லையோ, நீங்கள் ஸ்டடி பர்மிட்டு வழியாக நீங்கள் கனடாவுக்கு வந்தாலே உங்களோட ஸ்பௌஸுக்கு வந்து ஸ்பௌசல் ஓப்பன் ஒர்க் பர்மிட் மூலமா நீங்கள் கனடாவுக்கு வரலாம். பட் இப்போ வந்து இதை சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த சேஞ்ச் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இது வந்து நிறைய பேருக்கு பாதிக்காது. ஜென்யூன்னஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இமிக்ரேஷன் பர்பஸ்க்காக நிறைய பேர் கனடாவுக்கு, அதுவும் இந்த கோவிட் டைமில் ஃபேக் ரிலேஷன்ஷிப் காமிச்சு ஸ்பௌசல் ஓப்பன் ஒர்க் பர்மிட்ஸ் வாங்குறாங்களாம். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ ஐஆர்சிசி ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஐஆர்சிசிக்கு வந்து ஜென்யூனாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஸ்பௌசல் ஓப்பன் ஒர்க் பர்மிட் ஆஃபர் பண்ணுவாங்களாம். அப்படி அவங்களுக்கு ஜென்யூனாக தெரியல அப்படின்னா அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்களாம். ஸோ நம்ம ஊரில் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டே போதும் அது ஜென்யூனாக இல்லையா அப்படின்னு நம்புறதுக்கு. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா ஐஆர்சிசியோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன் த ஹோல் இந்த வீடியோவில் என்ன சேஞ்சஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேஜர் சேஞ்சு இது நிறைய பேரை பாதிக்கும். ஸோ ஒன்லி ஒன் பிரின்சிபல் அப்ளிகண்ட் என் ஃபேமிலி. ஸோ மெயின் அப்ளிகண்ட்டாக யார் கனடாக்குள்ளே என்டர் ஆகுறாங்களோ அவங்க தான் கடைசி வரைக்குமே மெயின் அப்ளிகண்ட்டாக இருக்க முடியும். அடுத்த சேஞ்ச் என்ன அப்படின்னா, ஸ்டடி பர்மிட்டு, அதான் அவங்களோட ஸ்டடி பர்மிட் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் ஒர்க் பர்மிட்டுக்கு எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் அவங்களோட ஸ்பௌஸ் வந்து ஸ்பௌசல் ஓப்பன் ஒர்க் பர்மிட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் மேஜர் சேஞ்சஸ் ஜென்யூனஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஸோ யார் வந்து ஃபேக் ரிலேஷன்ஷிப் காமிச்சு பர்மிட்ஸ் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு தான் இது ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது கனடாவுக்கு ஸ்பௌசல் ஓப்பன் ஒர்க் பர்மிட் மூலமாக வராங்களோ இல்லை ஆல்ரெடி ஸ்பௌசல் ஓப்பன் ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸோ இல்லை டவுட்ஸோ இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இல்லை எங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ்லேயும் நீங்கள் ப்ரைவேட் மெசேஜ் அனுப்பலாம், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். எங்களோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்களோட சோஷியல் மீடியா பேஜஸையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிடுங்க. Thanks for watching. நான் எங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.